பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பொதுத் தேர்வு உட்பட அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தொற்று குறைந்ததால் செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 9 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. தற்போது புதுச்சேரியில் கொரோனா பரவல் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் வரும் நவம்பர் 1 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் புதுச்சேரியிலும் பள்ளிகள் திறப்பது குறித்து அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலாளர் அசோக்குமார், இயக்குநர் ருத்ரகவுடு ஆகியோருடன் தனது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். இதில் புதுச்சேரியில் பள்ளிகளை திறக்க வேண்டிய அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் நவம்பர் முதல் வாரத்தில் புதுச்சேரி விடுதலை நாள், கல்லறை திருநாள், தீபாவளி பண்டிகை என அடுத்தடுத்து வருவதால் நவம்பர் 8 திங்கட்கிழமை பள்ளிகளை திறக்கலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகள் திறப்புக்காக அரசு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.